Happy children grow up with giggles. Fun school, true to kids, always. Malli, 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 malli. நான் உங்களை வேற ஒரு விஷயமா பார்க்க வந்திருக்கேன். அவங்கள முன்ன பின்ன பார்த்தது இல்ல. அப்படியா? மல்லி தங்கமான பொண்ணு தம்பி. இங்கதான் துருதுருன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து திடீர்னு ஒரு பணக்கார குடும்பம் வந்து வரதட்சணை கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஊரு பூரா இதே தான் பேச்சா இருக்கு. அந்த பொண்ணு மண்டபத்துல தான் இருக்கும், போய் பாருங்க தம்பி. நாம அந்த பொண்ணு கிட்ட பேசி வெண்பாக்கு அம்மாவா நடிக்க முடியும்னு கேட்க வந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம். இனிமே அதை பத்தி பேச வாய்ப்பே இல்லை. மண்டபத்துக்கு போனா இதை பத்தி பேசவும் முடியாது. அப்புறம் எதுக்கு அங்க போய்கிட்டு? பேசாம திரும்பி போயிடலாம். இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காத. ஏதோ பிரச்சனை நினைச்சு கல்யாணத்தை நிறுத்திட போறாங்க. இங்க பாருடி, உனக்கு சந்தோஷமாவே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடி. யாராவது பாத்துற போறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அடிச்சு புடிச்சு ஓடி வந்தம்மா. அண்ணா என்ன சொல்றீங்க? மல்லிக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா, கெஞ்சி கூட பார்த்துட்டேன். அவ இங்கிருந்து போக மாட்டேங்கிறான். என் வாழ்க்கை எப்படி வேணா போட்டுவோம். தம்பி தங்கச்சி நல்லா இருந்தா போதும்ட்டான். அவ சொன்னா நீங்க சரின்னு விட்டுருவீங்களா? இவ்வளவு நடந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டாமா? எவ்வளவோ சொல்லிட்டமா, அவ வீம்பா அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பையனுக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் செத்துருவேன்னு நாகு பயமுறுத்துறான். இன்னொரு பக்கம் என்ன நடந்தாலும் மண்டபத்தை விட்டு வெளில போக மாட்டேன்னு மல்லி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் நடுவில் மாட்டிக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. இதெல்லாம் பாக்குறதுக்கு பதிலா எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் செத்து போயிடலான்னு எனக்கு தோணுது. அண்ணா என்னண்ணா இது? நீங்களே இப்படி பேசினா எப்படின்னு? என்ன வேற என்னமா பண்ண சொல்றேன். எப்பவுமே உதவக்கார ஆம்பளையா இருந்து பழகி போச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி மல்லி அதுல இருந்து காப்பாத்துமா. உன் கால்ல என்னன்னு பண்றீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, நான் மல்லி கிட்ட பேசுறேன். சரிமா, எனக்கு இப்பதான் உசிரி வந்த மாதிரி இருக்கு. மல்லி எங்க இருக்கா? மேல இருக்கமா. சரி. ஹலோ அம்மா. என்னப்பா, ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா? இப்பதான் ஊருக்குள்ள என்ட்ரானே. சரி சரி, எப்படியாவது அந்த பொண்ண பார்த்து பேசி. அம்மாமா கொஞ்சம் இருங்க. அந்த பொண்ணு நமக்கு சரி வராதுமா. என்னடா சொல்ற? என்ன மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறுது? ஐயோ அம்மா, இங்க வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்ன ஆச்சு? நான் தேடி வந்த அந்த மல்லி பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமா. என்னப்பா சொல்ற? கேட்ட உடனே எனக்கே பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு. அப்புறம்தான் இப்படி ஒரு நியூஸே கிடைச்சது. ஈஸியா முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை இப்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுமா. இப்படி எல்லாம் நடக்குதுனா இது ஏதோ நல்லதுல தான் போய் முடியும். அம்மா, எனக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லமா. ஓகேப்பா,
ஆனா வெண்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்போம், அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரி வேற ஒரு பொண்ண நடிக்க வச்சு சமாளிப்போம். நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நீ திரும்பி வர வரைக்கும் அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே எனக்கு. கொஞ்சம் பொறுங்க, நான் இப்பவே கிளம்பி வரமா. எனது அப்படியே பாதியிலே விட்டுட்டு வரப்போறியா? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னியேப்பா. ஆமா, கல்யாணம் தான். நம்ம வெண்பாக்காக அவ உயிரையே பணைய வச்சிருக்கா. அவ கல்யாணத்துக்கு போய் அட்டெண்ட் பண்ணிட்டு ஏதாவது கிஃப்டாவது பண்ணிட்டு வா. சாரிமா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. வெண்பா ஏதாவது டென்ஷனா இருப்பான்னு சொல்லி நான் உடனே கிளம்பணும்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் சமாளிச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். சரிமா. அந்த மல்லிய கூட்டிட்டு வந்து கிஃப்ட் கொடுத்து விருந்து வைக்கணும்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருந்தா. அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு போய் கிஃப்டாவது பண்ணிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா வா. சரிமா, வச்சிடறேன். நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு திருப்பி செய்யணும்னு எப்படி யோசிக்காம விட்டேன்? அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கிஃப்ட் பண்ணிட்டு வரணும். ஏண்டி இப்படியே தான் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க போறியா? பாக்குறவங்க எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லன்னு நினைக்கணும், அதானே வாசை? இஷ்டம் இல்லன்னு யாரு நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே. ஆமா, பெருசா தியாகம் பண்ணிட்ட. இங்க பாரு, உங்க அண்ணன் பொழைக்கிற பொழப்புக்கு இதை விட பெரிய மாப்பிள்ள சீமையில இருந்து வந்துட போறது இல்ல. நாங்களே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அற வைத்து கஞ்சிக்கும் கால் வைத்து கஞ்சிக்கும் வழி இல்லாதவனாதான் இருப்பான். ஏழையா பிறந்தது தப்பு, அதுலயும் உங்க அண்ணனுக்கு தங்கச்சியா வந்து பிறந்த பாரு, அதுதான் இருக்கிறதுலயே மகா பெரிய பாவம். இதுக்கு மேல நாம நினைச்சது எதுவுமே மாற போறதில்ல. நம்ம தலையில எழுதினத யாரால மாத்த முடியும்? நடக்கிறது தான் நடக்கும். நீ எப்படி வேணா இருந்துக்க. மேடைக்கு வர்றப்ப கொஞ்சம் சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சுக்க. நீ சிரிச்சா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டாதான் உன் தம்பி தங்கச்சியும் அங்க அழாம இருப்பாங்க, அத மனசுல வச்சுக்க. அண்ணி, என்ன நீ திடீர்னு மல்லிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றீங்க? எங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாதா? ஏன், உன் ஃப்ரெண்ட் உனக்கு சொல்லலையா? சொன்னா கல்யாணம்னு மட்டும்தான் சொன்னா, அதனாலதான் அவசர அவசரமா ஓடி வந்த. சரி, அவளை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. சரிங்க நீ. என்னடி வந்தவள வானு கூட கூப்பிட மாட்டியா? இங்க பாரு, உங்க அண்ணி நம்பணுங்கிறதுக்காக தான் ஜாலியா இருக்கிற மாதிரி நடிச்சேன். உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா. அண்ணனை பார்த்து பேசிட்டு தான் வரேன், அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த கரஸ்பாண்டன் உன்ன பழி வாங்குறதுக்காக எவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கான் தெரியாத வரைக்கும் சரி, இப்ப தெரிஞ்சே போய் தலைய குடுக்க போறேன்னு சொல்றியே, நீ என்ன முட்டாளா? எல்லாமே முடிஞ்சிருச்சு குமுதா, இனிமே என்னால தப்பிக்கவே முடியாது. உன்ன அப்படியே ஆரஞ்சனா பாரு, புரியாம பேசிட்டு இருக்க. மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீக்கிறதுக்கு முத ஆளா நீ தான் வர, இப்ப உனக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்க மாட்டியா? நான் யோசிக்கிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் என்ன தாண்டி போயிடுச்சு. அதுக்காக எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி கழுத்தை நீட்டிடுவியா? என்ன வேற என்ன பண்ண சொல்றேன்? ஏய், உங்க அண்ணன் உன்னை தப்பிச்சு போன்னு சொல்லிருக்காரு. தப்பிச்சு போன்னா எப்படி? தம்பி தங்கச்சிங்களை மாட்டி விட்டுட்டு நான் மட்டும் எஸ்கேப் ஆகுறதா? ஹேய், அவங்க சின்ன பசங்கடி, அவங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ அவங்க கிட்ட மாட்டினா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல? தெரியும், தெரிஞ்சுதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஓ, அப்போ உங்க தம்பி தங்கச்சிங்களுக்காக மேடம் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? வேற வழி இல்ல. நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆமா, அந்த கரஸ்பாண்டன் உன்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? இப்ப மட்டும் உன் கழுத்தை நீட்டுன, உன் லைஃப் இதோட முடிஞ்ச மாதிரிதான். ஆனா தப்பிச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இங்க பாரு, உங்க அண்ணன் அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்காரு, அவ்வளவுதானே? நீ முதல்ல தப்பிச்சு போ, பணத்தை எப்படியாவது கட்டிட்டா உங்க அண்ணன் அதுல இருந்து காப்பாத்திடலாம்ல. அவ்வளோ பணத்துக்கு எங்கடி போறது? முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழிய பாரு, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அப்போ தம்பி தங்கச்சிங்க? அவங்க சின்ன பசங்கடி. நீ மட்டும் இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்னா அவங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. உங்க அண்ணனை மட்டும் மிரட்டுவாங்க, பணம் தானே கொடுக்கணும்,
எப்படியாவது அப்புறம் குடுக்கறேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். உன் கழுத்துல மட்டும் தாலி ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யாருமே தப்பிக்க முடியாது. இப்ப நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், அது மட்டும் எப்படின்னு பாரு. எப்படி? உன் புடவை குடு, என் புடவை நீ மாத்திக்கோ. இங்க இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சு போ. நீ இங்க கல்யாண பொண்ணா இருந்தீன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் உன சும்மாவே விட மாட்டாண்டி. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சீக்கிரம் இத கட்டிக்க. ஆமா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பக்கத்துல கல்யாண மண்டபத்துக்கு போனோம். இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா கல்யாண மண்டபம் வந்துடும். சரிங்க, தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சபையை பார்த்து பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க. ஓம் விநாயகனே போட்டி ஓம் வினைகள் திருப்ப வினைய போட்டி ஓம் மரத்த மரத்தடி. வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இத பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத, எப்படியாவது தப்பிச்சு போற வழியை மட்டும் பாரு. முக்காடை போட்டுட்டு கிளம்பு கிளம்பு. எளியவனே போட்டுவோம், எந்தையே போட்டுவோம், இங்கு வருப்பவனையே போட்டுவோம், இருக்கடிந்தவனையே போட்டுவோம், ஏழை பங்காளனே போட்டுவோம், ஏற்றம் அடிப்பவனையே போட்டுவோம், ஐயனே போட்டுவோம், ஐங்கரனே போட்டுவோம், ஒப்பில்லாதவனையே போட்டுவோம், கொடுக்க முடியாதவனையே போட்டுவோம், கொடிமையை புலவையே போட்டுவோம், அவ்வைக்கு அருளியவனையே போட்டுவோம், கருணாகரனே போட்டுவோம், கண்ணத்தில் மகிழ்பவனையே போட்டுவோம், கணேசனே போட்டுவோம், நடநாயகனே போட்டுவோம், கண்ணீர்வனே போட்டுவோம், கலியுகநாதனே போட்டுவோம், கற்பகத்தவனே போட்டுவோம், திருமாநதியே போட்டுவோம், திருப்தி அளிப்பவனையே போட்டுவோம், புட்டில் மகிழ்பவனையே போட்டுவோம், குறைகள் திருப்பவனையே போட்டுவோம், குணாநதியே போட்டுவோம், துக்கம் பொறுப்பவனையே போட்டுவோம், கொழுக்கட்டை பிரியனே போட்டுவோம், போனே போட்டுவோம், கோவிந்தனே போட்டுவோம், உங்களதாங்க ஹலோ நில்லுங்க, எங்க உங்களதாங்க, எக்ஸ்கியூஸ் மீ, சதுர்த்தி நாயகனே போட்டுவோம், சித்தம் கவர்ந்தோனே போட்டுவோம், குருதி பொருளே போட்டுவோம், சுந்தர வடிவே போட்டுவோம், ஞானம் காப்பவனே போட்டுவோம், ஞான முதல்வனே போட்டுவோம், பொண்ணு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான? கல்யாணம் பொண்ணு தப்பிச்சு போகுதுரா? எங்கடா போயிருப்பா? தெரியலையடா, இங்கிட்டு தாண்டா வந்தா. சரி வா, அந்த சைடு போய் பாப்போம். போ போ.
எங்கடா போயிருப்பா? வாடா. என்னடி சொல்ற? அவளை விட்டுருங்க நீ, பாவம். இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ போச்சே, என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டாளே. ஐயோ ஐயோ போச்சே, நம்ம எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாளே. கத்தாத, என்ன ஆச்சு? ஐயோ, உன் தங்கச்சி ஓடி போயிட்டா, தப்பிச்சு ஓடி போயிட்டா. இந்த பக்கம் இல்லடா போயிருப்பா. அண்ணன் கேட்டா என்னடா சொல்றது? தெரியலையடா, எங்க போயிருப்பா இவ? சரி வா, அந்த பக்கம் போய் பாப்பா. என்னமா நடக்குதுங்க? என்ன குடும்பத்தோட சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. ஓ நாத்தனாரு இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, தாலி கட்டுற நேரத்துல ஓடி போயிட்டான்னு சொன்ன உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் மேடையில வேலையா இருந்தேன். பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னாங்களேன்னு போய் பார்த்தா அவளை காணுங்க. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். பொண்ணு ஓடி போயிட்டா அது உங்க பிரச்சனை. என்கிட்ட வாங்கின பணத்துக்கு யார் பொறுப்பு? அத மட்டும் சொல்லுங்க. அவளை சத்தியமா நான் பத்திரமா தாங்க பாத்துக்கிட்டேன். எப்படியோ எனக்கு தெரியாம தப்பிச்சு போயிட்டா அவ. ஐய, இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. பணத்தை முதல்ல எடுத்து வை, அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில போங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லுவாங்க? வாங்கினப்ப இனிச்சுதோ, இப்பவே எனக்கு பணம் வந்தாகணும். என்னங்க இது? நாங்க அமைதியா இருக்கோங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? நீங்க கொடுத்த பணம் யாருது, எங்களுக்கு கொடுத்த பணம் எங்க போச்சுங்கிற எல்லா கதையும் எங்களுக்கு தெரியுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க பையன் ஆறு மாசத்துல சாக போறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே என் தங்கச்சிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களா? யாருப்பா ஏமாத்துறது? எல்லா உண்மைய சொல்லிதான் சம்பந்தம் பண்ணோம், பணமும் கொடுத்துருக்குறோம். என்னங்க சொல்றீங்க? எப்ப சொன்னீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? உன் பொண்டாட்டி கிட்ட கேளுப்பா. ஏய், இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? உனக்கு எது தெரியுமா? பாருங்க, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க. எனக்கு ஏன் பணம் இப்ப வந்து ஆகணும்? பணம் வரணும், பணம் வரணும். எங்க இருந்து வரும்? கூரையை பச்சுக்கிட்டா விழும். ஓ, அப்ப 10 லட்சம் வராது. இருந்தா தானே வரும். அப்படியா?
உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்களா இல்ல கோர்ட்ல கேஸ் போடுவீங்களா இல்ல கொலை பண்ணுவீங்களா? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? பணத்துக்கு சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணுவாரு.